பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. மக்களவைத் தேர்தலை பிரதமர் மோடி தலைமையில் ஒருங்கிணைத்து சந்திக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் 39 கட்சிகள் பங்கேற்பு. தென்னிந்திய பிரதிநிதியாக பிரதமரை வரவேற்றார் எடப்பாடி பழனிசாமி. தேசத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் கூட்டணி என பிரதமர் மோடி பெருமிதம். பல்வேறு சோதனைகளை கடந்தது தங்களின் கூட்டணி என ட்விட்டரில் பதிவு. பாஜகவுக்கு எதிரான கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் சூட்டிய எதிர்க்கட்சிகள் 11 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை விரைவில் அமைக்கப்போவதாக அறிவிப்பு. பாரதிய ஜனதா ஆட்சியின் தோல்வியை மக்களிடம் கொண்டு செல்வோம் என மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை NDA கூட்டணி வெல்ல முடியுமா என மம்தா பானர்ஜி சவால். இந்தியாவின் கோட்பாட்டை பாஜக அழித்துக் கொண்டிருக்கிறது என ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. வேலைவாய்ப்பு, கல்வி, ஒடுக்கப்பட்டவர்களை நீதிக்கான கூட்டணி என கெஜ்ரிவால் பேச்சு. ஊழல் வழக்குகளை சந்தித்தாலும் திமுகவுக்கு எதிர்க்கட்சிகள் நற்சான்று வழங்குவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் கூட்டம் உச்சகட்ட ஊழல்களின் ஒருங்கிணைவு என விமர்சனம். ஆண்டு புதிய இந்தியாவாக அமையும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. மோடியால் ஊழல்வாதிகள் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவரது அருகிலேயே அமர்ந்துள்ளதாக விமர்சனம். ஆகவே 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய இந்தியாவாக உருவாகும். இன்னைக்கு நடந்துகிற கூட்டத்தில் பக்கத்தில் யாராவது உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவரால் குற்றம் சாட்டப்பட்ட, அவரால் ஊழல்வாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறாங்க. அவங்களை அரவணைச்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இதை சொல்வது வேடிக்கையா இருக்கு. நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்டது திமுக ஆட்சிதான். டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஏற்கனவே இந்தியாவில் பல மாநிலம் இருக்கின்றது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இந்தியாவிலே. மற்றதெல்லாம் பல்வேறு வகையிலே அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த அரசாங்கத்தை கலைக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே. ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னால் அது திமுக அரசாங்கம் தான். அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். டெல்லியில் இன்று மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், மழைநீரில் மூழ்கிய வாகனங்கள். அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியிடம் 2வது நாளாக விசாரணை. தேவைப்பட்டால் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் என அமலாக்கத்துறை தகவல். அமைச்சர் பொன்முடி வீட்டில் கணக்கில் வராத 95 லட்சம் ரூபாய் பறிமுதல். சுமார் 42 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு நிதியும் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம். பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரால் மேட்டூர் அணையில் படிப்படியாக குறையும் நீர்மட்டம். நீர்வரத்து இல்லாததால் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பின் அணையிலிருந்து நீர் திறப்பதில் சிக்கல். ஆந்திராவில் இருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். திருவள்ளூர் அருகே லாரி ஓட்டுநரை பிடித்து தீவிர சோதனை. கல்லூரி செல்ல இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்ட மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. இளைஞரை மடக்கி பிடித்து கைது செய்த காவல்துறையினர்.
கோவையில் வீடு கட்டித் தருவதாக 78 லட்சம் ரூபாய் மோசடி. ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கைது. சூறைக்காற்று வீசுவதால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்களுக்கான மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து. நாளொன்றுக்கு 10 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது குழந்தை உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதி. நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டால்தான் 13வது சட்டத்திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த முடியும். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தகவல். மூன்றாவது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தப்பட்டது சந்திரயான் 3 விண்கலம். தொடர்ந்து கண்காணிக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள். ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெறாது. திட்டமிட்டதை விட கூடுதலாக 4 பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்பதால் முடிவு. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது ஆஷஸ் டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். தொடரை வெல்ல ஆஸ்திரேலிய அணி முனைப்பு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லையளித்த புகார். பாஜக எம்பி பிரஜ்பூஷன் சிங்கிற்கு 2 நாட்களுக்கு இடைக்கால பிணை அளித்த நீதிமன்றம். கொலம்பியாவில் பெருமழையால் நிலச்சரிவு. வீடுகள் புதைந்து 14 பேர் உயிரிழப்பு. மேலும் பலரை காணவில்லை. ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் ஆங்காங்கே பற்றி எரியும் காட்டுத்தீ. தீயை அணைக்கும் பணிக்கு சவாலாகி போன கடும் வெயில். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை. ஃபேண்டாஸ்டிக் ஜெயசந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை.